நான் இந்த டிசைனை முடிச்சுட்டேன், கிளைண்ட் இதை பார்த்துட்டு எனக்கு வேறு ஒரு கலர் ஆப்ஷனும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைட் கலரை நான் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டோனுக்கு மாற்றுறேன். அதே மாதிரி இந்த கலரை டபுள் கிளிக் பண்ணுறேன், இதை வந்து நான் டோட்டலாக வந்து வேறு ஒரு கலர் கொடுக்குறேன். டெக்ஸ்ட், ஷேப், ஸ்ட்ரோக் எல்லா இடங்கள்லையுமே பர்ஃபெக்டாக ஒரே கிளிக்கில் அப்ளை ஆகிடுச்சு. அதில் இருக்க ஸ்லைடர் மூலமாக நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே நம்மளுடைய எல்லா வேரியேஷன்ஸும் ஒரிஜினல் கலரோடு சேர்ந்து ஒரே டைமில் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். தொடர்ந்து அடோப் இன்டிசைன் ஃபார் பிகினர்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட்சஸ். அடோப் இன்டிசைனில் கலர்ஸ் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்வாட்சஸ் பேனல் ஆப்ஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ ஸ்வாட்சஸ்னால் என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு ஒரு பேசிக் இன்ட்ரோவை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க, ஸ்வாட்சஸ் பேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீபோர்டில் F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்வாட்சஸ் பேனல் வரும். இல்லைனா விண்டோவில் கலர் மெனுவில் உங்களுக்கு உள்ள ஸ்வாட்சஸ் பேனல் இருக்கும், அதிலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்வாட்சஸ்ன்றது நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸை டிஃபைன் பண்ணி நம்ம ஒரு ஸ்வாட்சாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம அதை அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது ரிலேட்டடான பல விஷயங்களையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வாட்சஸ் பேனல் ஓப்பன் பண்ணுவோன்னே நம்ம பார்த்தோம்னா இன்டிஜினே சில கலர்ஸை டிஃபால்ட்டாக அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பர்டிகுலர் கலரை நீங்கள் சேவ் பண்ணணும், அதை அடிக்கடி யூஸ் பண்ண போகிறீங்க டாக்குமெண்ட்டில் அப்படின்னா F6 கலர் பேனல் எடுத்துக்கிறேன். ஸோ இது கலர் பேனல் எப்படி பேசிக்காக யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே இந்த சீரீஸில் வீடியோ பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு கலர் வேல்யூ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த கலர் நான் அடிக்கடி இந்த டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு டிஃபால்ட் வேல்யூவில் அந்த கலர் இல்லை அப்படின்னா இந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்வாட்ச் பேனலில் ப்ளஸ் அப்படின்ற ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணினா இங்கே நியூ ஸ்வாட்சாக உங்களுக்கு உருவாகிடும். ஸோ இந்த கலரையும் நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கலரையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்வாட்ச் பேனலில் அந்த கலர் ஸ்வாட்சாக ரெக்கார்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஸ்வாட்ச் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பின் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வாட்ச் டெலிட் ஆகிடும். ஒரு ஸ்வாட்சை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணணும்னாலும் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதே ஸ்வாட்ச் இன்னொரு வாட்டி வந்துடும். ஸோ நம்ம சேவ் பண்ணுற கலர் இங்கே ஸ்வாட்ச் பேனலில் நியூமெரிக்கல் வேல்யூவாக நேமோட சேவ் ஆகிடும். இதை நீங்கள் ஒரு பர்டிகுலர் நேம் நீங்களே கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நேம் வித் கலர் வேல்யூ அன்செக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு நேம் வைக்கிற ஆப்ஷன் வரும். நீங்கள் கீஇன் பண்ண நேம் உங்களுக்கு ஸ்வாட்ச் பேனலில் ஆட் ஆகிடும். இப்போ நம்ம ரெண்டு கலர் ஸ்வாட்ச் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை எங்கே அப்ளை பண்ணியிருக்கோமோ இதை நான் இப்போ செலக்ட் பண்ணேன்னா இந்த ஸ்வாட்ச் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த ஸ்வாட்ச் அங்கே நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம்னு அர்த்தமாகுது. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணேன்னா மை கலர் 1 ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகுது. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ண ஸ்வாட்சோடைய கலரை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த பர்டிகுலர் ஸ்வாட்சை நம்ம டபுள் கிளிக் பண்ணால் ஸ்வாட்ச் ஆப்ஷன்ஸ் பேனல் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம டைரெக்டாக ஸ்லைட் இன் பண்ணியோ இங்கே எல்லா வேல்யூ கீன் பண்ணியும் நம்மளுடைய கலரை நம்ம உருவாக்கலாம். இதை ஓகே கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த கலராக இப்போ நம்ம கொடுத்த கலர் ரீப்ளேஸ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்வாட்ச் டாக்குமெண்ட்டில் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடங்கள்லாம் ஒரே டைமில் நம்ம ஸ்வாட்ச் கலர் ரீப்ளேஸ் பண்ணிடும். நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க் டிசைன் பண்ணும்போது ஸ்வாட்ச் பேனல் ஆப்ஷன் மூலமாக நம்ம அப்ளை பண்ணி நம்ம டிசைன்ஸை மேற்கொண்டோன்னா நம்ம ஒரு கட்டத்தில் ரிவைஸ் பண்ணும்போது வேறு ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்கும் சரி, இல்லை கிளைண்ட்டுக்கு நம்ம அனுப்புகிறோம் அவங்க வந்து ரிவைஸ் பண்ணி வேறு கலர் எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கனாலும் சரி, நம்ம ஸ்வாட்ச் பேனல் மூலமாக சிங்கிள் கிளிக்கில் நம்மளுடைய டாக்குமெண்ட் கலர்ஸை மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன டெமோ நான் இப்போ காட்டுறேன். நான் ஒரு சாம்பிள் டிசைன் ஒர்க் பின் டிசைனில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் போய் கிளிக் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் செலக்ட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஷேப்பை நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்வாட்ச் நான் அப்ளை பண்ணது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஷேப்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபாண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ ஃபாண்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டீயை கிளிக் பண்ணால் இங்கே நமக்கு என்ன கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்றதை காட்டுது. அதே மாதிரி இந்த ஃபாண்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டு டீயை கிளிக் பண்ணும்போதும் என்ன ஸ்வாட்ச் நான் அப்ளை பண்ணியிருக்கேன்றதை கரெக்டாக காட்டுது. ஸோ ஷேப்ஸ், ஃபாண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரோக்குக்கும் நான் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரோக்கை நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரோக்கோடைய நிறமும் இந்த ஸ்வாட்சை கரெக்டாக செலக்ட் பண்ணி காட்டுது. ஸோ நம்ம டாக்குமெண்ட் டிசைன் பண்ணும்போது எங்கெல்லாம் கலர் அப்ளை பண்ணுறோமோ அதை ஸ்வாட்ச் ஆப்ஷன்ஸ் மூலமாக இப்படி பண்ணலாம். நான் இந்த டிசைனை முடிச்சிட்டேன், கிளைண்ட் இதை பார்த்துட்டு எனக்கு வேறு ஒரு கலர் ஆப்ஷனும் கொடுங்க வேரியேஷன்ஸில் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஸ்வாட்ச் பேனலில் நம்மளுடைய ஸ்வாட்சை டபுள் கிளிக் பண்ணோம்னா நான் ஒரு லைட் கலர் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ லைட் கலரை நான் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டோனுக்கு மாற்றுறேன், ஓகே கொடுத்தா எங்கெல்லாம் அந்த ஸ்வாட்சை நான் அப்ளை பண்ணியிருந்தனோ இங்கே பாருங்க, ஷேப்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், இங்கே டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் சிங்கிள் கிளிக்கில் அந்த கலர் மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த கலரை டபுள் கிளிக் பண்ணுறேன், இதை வந்து நான் டோட்டலாக வந்து வேறு ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஸ்வாட்ச் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தனோ டெக்ஸ்ட், ஷேப், ஸ்ட்ரோக் எல்லா இடங்கள்லையுமே பர்ஃபெக்டாக ஒரே கிளிக்கில் அப்ளை ஆகிடுச்சு. மறுபடியும் இன்னொரு முறை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். டபுள் கிளிக் பண்ணுறேன் என்னுடைய லைட்டர் கலரை, டோட்டலாக வேறு கலர் வேல்யூ வைக்கிறேன். ஓகே, இப்போ என்னுடைய டார்க்கு கலரை கிளிக் பண்ணுறேன், டபுள் கிளிக் அகெயின்.
ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிங்கிள் கிளிக்கில் கலர் வந்து மாறிடுச்சு. ஸோ சிங்கிள் பேஜ் போஸ்டர் தானே, நான் மேனுவலாக கூட இது பண்ணிடுவேன் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஒரு மல்டி பேஜ் டாக்குமெண்ட்டாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள், ஒரு 50 பேஜ் ஒரு 500 பேஜாக இருக்குது, பல இடங்களில் நீங்கள் வந்து கலரை நீங்கள் மாற்ற வேண்டிய நேரம் வந்தால், ஒரு ரிவிஷன் வந்தால் எப்படி யோசிச்சு பாருங்கள், நமக்கு பயங்கரமான ஒரு டைம் தேவைப்படும். அதே நீங்கள் ஸ்வாட்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு கலர் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, சிங்கிள் கிளிக்கில் எத்தனை பேஜ் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சிங்கிள் கிளிக்கில் ஒரே செகண்டில் எல்லா இடங்கள்லையுமே நமக்கு இன்டிசைன் அழகாக மாற்றி கொடுத்துரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட்ச் பேனலில் இங்கே நியூ டின்ட் ஸ்வாட்ச் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன். ஸோ ஒரே கலரை பல வேறு வேரியேஷன்ஸ் நம்ம காமிச்சு நம்மளுடைய டிசைனை எளிமையாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு டெமோ நான் இப்போ காட்டுறேன். ஸோ கலர் பேனல் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஒரு பர்டிகுலர் கலர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த கலரை நான் இங்கே ப்ளஸ் கொடுக்குறேன். என்னுடைய ஒரு நியூ ஸ்வாட்சாக அது க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்வாட்சை என்னுடைய முதல் ரோவுக்கு ஒரு டிசைனில் நான் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால நான் டெக்ஸ்ட்டை வந்து லைட்டர் பண்ணுறேன். இந்த கலரை ஃபிக்ஸடாக வச்சுட்டு இதோடைய வார்மர் ஆர் கூலர் வெர்ஷன்ஸை நான் அப்ளை பண்ண போகிறேன் டிசைனில், அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தான் வந்து நியூ டின்ட் ஸ்வாட்ச் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதே கலரில் நமக்கு இதோடைய டின்ட் வேல்யூவை நம்ம கம்மி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் 60 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதே ஷேடில் 60% ஆஃப் டின்ட் வேல்யூவில் நமக்கு ஒரு நியூ ஸ்வாட்ச் க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் இந்த ரோக்கு என்னுடைய இந்த 60% டின்ட் வேல்யூவை நான் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்தது அகெயின் நான் இதே டின்ட்டை கிளிக் பண்ணுறேன், நியூ டின்ட் ஸ்வாட்ச். இப்போது 40% வேல்யூ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோக்கு என்னுடைய 40% டின்ட் வேல்யூவை அதே கலர் ஷேடாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு டின்ட் ஸ்வாட்ச் க்ரியேட் பண்ணுவோம், நியூ டின்ட் ஸ்வாட்ச். இப்போது 20% ஆஃப் த ஒரிஜினல் கலர் டின்ட் வேல்யூ நான் கிளியர் பண்ணிவிட்டேன். இந்த ரோக்கு நான் 20% டின்ட் வேல்யூ ஸ்வாட்சை நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம டிசைனில் ஒரு ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், கன்சிஸ்டண்ட்டாக யூனிஃபார்மாக இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. பட் நாளைக்கே நமக்கு இந்த கலரை மாற்றி பார்க்கணும் அப்படின்னு தோணலாம். இல்லை நம்ம கிளையண்ட் வந்து இதே மாதிரி எனக்கு வேறு கலர் வேரியேஷன்ஸ் காமிங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம டின்ட்டில் இதை அப்ளை பண்ணியிருந்தா இங்கே 4 தான் நம்ம காமிச்சிருக்கோம். நீங்கள் எவ்வளோ மல்டிபிள் வேரியேஷன் டின்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் இங்கே ஒரிஜினல் ஸ்வாட்சை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதில் இருக்க ஸ்லைடர் மூலமாக நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே நம்மளுடைய எல்லா வேரியேஷன்ஸும் ஒரிஜினல் கலரோடு சேர்ந்து ஒரே டைமில் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டிசைனில் கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணும்போது மறக்காமல் எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுமோ நீங்கள் ஸ்வாட்ச் பேனலில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து ஸ்வாட்ச் பேனலில் நியூ கிரேடியன்ட் ஸ்வாட்ச்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கிரேடியன்ட்னா என்ன, கிரேடியன்ட் ஸ்வாட்ச் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிட மறக்காதீங்க. இன்டிசைன் ஃபார் பிகினர்ஸ்ன்றதுனால நான் ரொம்ப எளிமையாக ரொம்ப ஒரு பிகினிங் லெவலுக்கு மட்டுமே இந்த ஆப்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதை டீப்பாக கற்றுக்கணும், இன்டிசைன் மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ போன்ற சாஃப்ட்வேர்களையும் நீங்கள் கற்றுக்கணும்னா நான் 1-to-1 கோச்சிங் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் மறக்காமல் என்ன தொடர்பு கொள்ளலாம், டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய தொடர்பு தகவல்களை கொடுத்துருக்கேன். உங்களை மீண்டும் வரைகலையில் சந்திக்கிறேன். சுகுமார் சுவாமிநாதன்.